Hi, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பட்டர் சிக்கன் எப்படி பண்ணனும் பார்க்கலாம். அதுக்கு பட்டர் எடுத்துக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு சின்ன சைஸ்ல தக்காளி எடுத்துக்கேன். சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்கேன். அதுல சிக்கன் ஃபர்ஸ்ட் மாரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கேன். மிளகாய் தூள், மல்லி தூள் karena itu kunjung a ஒரு கால் teaspoon அளவுக்கு garam masala add பண்ணிக்கலாம். Garam masala add பண்ணிட்டு chicken க்கு தேவையான salt போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 2 tablespoon pepper curd add பண்ணி நான் நல்லா வந்துட்டு marinate பண்ணிக்கிறேன். இது நல்லா marinate பண்ணிட்டு fridgeல வந்துட்டு ஒரு 15 to 20 minutes வெச்சுக்கலாம். Fridgeல வைக்கல அப்படின்னா நான் வெளியவே வந்துட்டு ஒரு plate போட்டு close பண்ணி ஒரு 1/2 hour வந்துட்டு நல்லா அதை வந்துட்டு ஊற விட்டுறலாம். இப்போ வந்துட்டு ஒரு pan எடுத்துட்டு அதுல வந்து பட்டர் வந்துட்டு ஒரு நல்ல 2 tablespoon அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். பட்டர் நல்லா நான் வந்து கரைச்சு விட்டுக்கறேன். பட்டர் இதெல்லாம் நல்லா ஆனதும் நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல ஆனியன் அத வந்துட்டு நம்ம இதல போட்டுக்கலாம். பட்டர்ல ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன். Onion nalla vadaki vittukalam konjam or golden brown aagra varaikum vadaki vittukalam pehla na chumma or taste kaga ore or green chillies potruken neenga adha banana avoid pannikalam appra ginger garlic paste ipo potruken ginger garlic vandu paste potittu inda rasmal pora varaikum nalla saute pannikalam இது கூட என்ன ஆட் பண்ண போறோம் பாத்தீங்க அப்படினா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா டொமேட்டோ அத ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சு பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் ஹை फ्लेம்ல வச்சு பண்ணிட்டேன் நீங்க கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சு பண்ணிக்கோங்க இது கூட வந்துட்டு நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம் tomato vegra alavukku salt add pannikalam tomato nalla smash aagum avarku wait pannalam ipo ore alavukku tomato vandirukku inda time la idukku thevana spices add pannikalam turmeric powder konjama manjal thool milagai thool மல்லி தூள் இதுல எல்லாமே நான் வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் போட்டுக்கேன் நான் சிக்கன் ரொம்ப கம்மியா எடுத்துக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கேன் நீங்க எவ்வளவு எடுக்கறீங்களோ அது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் உங்களுக்கு தகுந்த போல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கசகசன்னு வந்துருட்டும் நல்லா வெந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் ஒரு 10 minutes நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் அதை எடுத்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனதா வந்துட்டு ஒரு கிரேவியாட வரும் இல்லனா நீங்க ஆனியன் டொமேட்டோ நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸில ஒரு பல்ஸ் அடிச்சிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் சே ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சியா வேணும் அப்படினா நம்ம மிக்ஸில வந்துட்டு ஆனியனும் டொமேட்டோவும் போட்டு ஒரு ஒரு பல்ஸ் அடிச்சிட்டு அதுக்கு அப்புறமே நம்ம சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஆயில் விட்டு அந்த மசாலாஸ் மிக்ஸில போட்ட மசாலாஸ் போட்டுட்டு பண்ணிக்கலாம் இப்போ நான் சிக்கன் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டேன் இதுக்கு தண்ணி வந்துட்டு நான் ஜஸ்ட் நான் வச்சிருந்த அந்த சிக்கன் மேல வச்சிருந்த அந்த பவுல்ல மட்டும் வாஷ் பண்ணி ஊத்தி இருக்கேன் கொஞ்சமா ஊத்திக்கிறேன் நான் வாஷ் பண்ணதுல கொஞ்சமா தான் ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் அதுவே சிம்லயே வச்சிட்டு வேகட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த salt ஆட் பண்ணிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் salt எல்லாமே உங்க ரெக்குயர்மென்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க
lid போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் salt கரெக்ட்டா இருக்கானா பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கறேன் இதுல வந்துட்டு நல்லா இது வந்துட்டு கொஞ்சம் வேகட்டும் salt நான் கொஞ்சம் பத்தல நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை எடுத்து பார்க்கலாம் ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த கிரேவி இன்னுமே இதாகணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க நான் லைட்டா அகைன் கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க அதை ஆட் பண்ணலன்னா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் சும்மா அந்த ஸ்மெல்க்காக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோவா இதை நம்ம ஒரு இதுக்கு மாற்றிடலாம் கொஞ்சமாக நான் வந்துட்டு கொத்தமல்லியும் நான் இது கூட போட்டிருக்கேன் சும்மா கார்னிஷிங்க்கு ரொம்ப சூப்பரான பட்டர் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ